இன்றைய தினம் சந்திர தோஷம் என்கின்ற தோஷத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது. முக்கியமான தோஷங்கள் 21 வகையான தோஷங்கள். அந்த தோஷங்கள் இல்லாமல் மேலும் பல வகையான தோஷங்கள் இருக்குது. எல்லா தோஷங்களையும் நாங்கள் சொல்லி உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. சில தோஷங்களை நான் சொல்கிற சில அடிப்படைகளை வச்சுக்கொண்டு உங்களோட ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். நல்ல ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி என்னென்ன தோஷம் இருக்குன்னு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அந்த தோஷங்களுக்கு என்னென்ன பரிகாரம் செய்ய வேணுமென்றதையும் அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன தோஷம்னு தெரிஞ்சு கொண்டால் அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். முதல்ல அதுக்கு உங்களோட ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குன்னு நீங்கள் முதல்ல ஆழமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த தோஷத்தினால் என்ன பிரச்சனை வரும் என்பதை புரிந்து கொண்டால், அப்படி பிரச்சனை வரையக்குள்ள உங்களுக்கு தெரியணும், ஜாதகத்தில் எனக்கு இந்த தோஷம், இந்த சந்திர தோஷம் இருக்குது, எனக்கு மனை தோஷம் இருக்குது, சகட தோஷம் இருக்குது, இதனால் தான் இந்த பிரச்சனை வரும் என்று ஆழமாக தெரிந்து கொண்டால் வாழ்வியல் பரிகாரங்கள் மூலம் அதிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். சரி, இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சந்திர தோஷத்தை பற்றி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த முறை கூட அந்த தோஷங்களை பற்றி மூன்றாவது தோஷம் பார்த்து கொண்டிருக்கோம். சந்திர தோஷம் ஜாதகத்தில் 9 கிரகத்தில் முக்கியமான ஒரு கிரகம் சந்திரன். முதலாவது சூரியன், சந்திரன், இது ரெண்டு பேரும் தான் தாயும் தகப்பனும் மாதிரி, ராஜாவும் ராணியும். மற்ற கிரகங்கள் எல்லாம் அதுக்கு கீழே தான். சந்திரன் என்பது முக்கியமான கிரகன். சந்திரன் வந்து மனோகாரகன், மனசோட சம்பந்தப்பட்ட கிரகம். ஆரோக்கியத்தில் ஆயுளுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சந்திரன். சந்திரன் எட்டில் இருந்தால் கண்டம், தத்து, விபத்து, ஆபத்து எல்லாம் ஏற்படும். சந்திரனும் சனியும் சேர்ந்து 8வது வீட்டில் இருந்தால் கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், உயிராபத்துக்குப்பான ஆபத்துக்கள், ஜல கண்டம், தண்ணீர கண்டம். எப்போ சந்திரன் ஒருத்தருக்கு நீசப்பட்டாலும் கொண்டு லக்னத்தில் இருந்து 6, 8, 12வது வீட்டில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு சந்திர தோஷம் உண்டு. ரெண்டாவது, சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால் உங்களுக்கு சந்திர தோஷம் உண்டு. மூன்றாவது, சந்திரன் ஆட்சி உச்சம் பகை நீசம்னு வர்ற இடத்துல சந்திரன் நீசப்பட்டிருந்தால் உங்களுக்கு சந்திர தோஷம் உண்டு. மூன்று வழிமுறையை சொல்லி தந்துட்டேன். நீங்களே உங்களோட ஜாதகத்தை எடுத்து தாராளமாக இந்த தோஷத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மூன்று விஷயம், சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சிருக்கக்கூடாது, சந்திரனோட ராகு கேது இருக்கக்கூடாது, சந்திரன் நீசப்பட்டிருக்கக்கூடாது. இந்த மூன்று காரணத்திலையும் உங்களோட ஜாதகத்தில் சந்திரன், ஓம் ஐயா எங்களோட ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரன் நீசம் அடைஞ்சிட்டார், என்னோட ஜாதகத்தில் சந்திரன் 8வது வீட்டில் இருக்கார், என்னோட ஜாதகத்தில் சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருக்கார் என்றால் இந்த தோஷம் உண்டு. இதை என்ன செய்யும் ஐயா? இந்த தோஷம் எப்போ அதிகமாக வேலை செய்யும்? எல்லோரும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு தோஷங்கள் இருந்தாலும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் அந்த தோஷங்கள் அதிகமாக வேலை செய்யும். சந்திர திசை நடக்கின்ற காலத்திலேயோ, சந்திரனுடைய புத்தி நடக்கின்ற காலத்திலேயோ, சந்திரனுடைய அந்தரம் நடக்கின்ற காலத்திலேயோ இந்த சந்திர தோஷம் வந்து அதிகமாக உங்களை பாதிக்கும். சரி, என்னண்டையா பாதிக்க போகுது, என்ன செய்வார்? இந்த சந்திர தோஷம் இருந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும்? முதலாவது, மனசில் குழப்பம் மேலோங்கி காணப்படும். இதை செய்கிறதா, அதை செய்கிறதா, இது நல்லதா, அது நல்லதா, இது லாபமா, அது நட்டமா, இது நன்மை, இது பாவமா, இது புண்ணியமா என்று மனசுக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். மன குழப்பம், மனசில் தடுமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ரெண்டாவது, நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். என்னென்ன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளை ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டு இருக்குது. அந்த வகையில் நுரையீரல் என்கின்ற விஷயம் வந்து சுவாசம், மூச்சு, நுரையீரல் இதெல்லாம் சந்திரனோடு சேர்ந்த விஷயங்கள். இப்போ உங்களுக்கு சந்திரன் நீசப்பட்டிருந்தா, சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சிருந்தா, சந்திரனோட ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தால் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு. ரெண்டாவது, எதை செஞ்சாலும் ஒரு தடுமாற்றமாகவே இருப்பீர்கள். போனமா செஞ்சமா முடிச்சமான்னு இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு குழப்பம், எல்லாத்திலையும் ஒரு தடுமாற்றம், மனசுக்குள்ள இனம் தெரியாத பயம், இனம் தெரியாத கவலை. என்னத்துக்கு கவலைப்படுறோம்னு தெரியாது, ஆனால் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். என்னத்துக்கு ஏங்குறோம்னு தெரியாது, ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். என்னத்துக்கு பயப்படுவீங்கள்னு தெரியாது, ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சந்திரன். சந்திரன் மனோகாரகன். ரெண்டாவது, ஜல கண்டத்தை பற்றி நான் சொன்னேன். தண்ணியில் ஆபத்து, அது எல்லா வகையான நீர்னாலையும் உங்களுக்கு ஆபத்து.
சந்திரன் எட்டில் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜலகண்டம் நீங்களே இது ஜோசியர் தேவையில்லை, உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சந்திரன் எட்டாவது லக்னத்திலிருந்து ஒன்று ரெண்டு எண்ணெய்க்குள்ளே லக்னத்தை முதலாவது வீடாக வச்சு எண்ணுங்கோ. எட்டில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு ஜலகண்டம் உண்டு, தண்ணி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கண்கள் பாதிக்கப்படுறதுக்கும் சந்திரன் காரணம். சூரியனும் சந்திரனும் ரெண்டு கண்கள், அதனால் கண்கள் சம்பந்தமான பாதிப்பு வாரத்துக்கு இருக்குது. மனநோய் பைத்தியம் பிடிக்கிறது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, பைத்தியம் பிடிக்கிறதுல ஆரம்ப கட்டம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மனநோயாளர்கள் இதெல்லாம் சந்திரன், பைத்தியம் பிடிக்கிறதுக்கு சந்திரன். ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சந்திரன் நீசப்பட்டால் என்ன செஞ்சாலும் ஒரு பதட்டமாக இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம். ஒரு பூரண நம்பிக்கையோடு எதையும் செய்ய முடியாது, எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கை ஈனம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சில ஒரு பயமும் பதட்டமும் உங்களை விட்டு போகவே போகாது. ஏன்னா வெளியில் கார் எடுத்துகிட்டு வெளியில் போயக்குள்ளே அடிபட்டுருமோன்ட்டு பயப்பீங்க, மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயக்குள்ளே இதில் ஏதாவது பெட்ரோல் முடிஞ்சிருமோன்னு யோசிப்பீங்க. என்ன செய்ய போனாலும் நெகட்டிவாக ஒரு சிந்தனை, மாறுபட்ட சிந்தனை உண்டு, எதிர்மறையான சிந்தனைகள் வந்து மனசில் குழப்பம். எதை செய்ய ஒருத்தரை பார்க்க போகிறீங்கன்னைக்கு உங்களோட மனசில் ஒரு பயம் வந்துடும், அவர் இருப்பாரோ இல்லையோ, வெளியில் போயிட்டாரோன்னு. இன்னொருத்தர்கிட்ட காசு கேட்க போய்க்குள்ள உங்களுக்கு யோசனை, அவர் காசு தருவாரா தரமா. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய வரும் சந்திரன் பிரச்சனையாக இருந்தால். அம்மாவுக்கு கூடாது. ஜாதகத்தில் சூரியன் தகப்பனையும் சந்திரன் தாயையும் செவ்வாய் சகோதரத்தை புதன் தாய் மாமனை சுக்கிரன் மனைவியை சனி அடிமைகளை இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இதில் சந்திரனுக்கு உண்டான பொறுப்பு என்ன? தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், தாய்க்குண்டான கிரகம் சந்திரன். அப்போ சந்திரன் உங்களோட ஜாதகத்தில் 6-8 மறைந்தாலோ நீசப்பட்டாலோ சந்திரன் ராகு கேதுவோடு சேர்ந்தாலோ உங்களுடைய அம்மாவுக்கு கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் அம்மாவுக்கும் பகை ஏற்படும், அல்லது தாய் வழி உதவி உங்களுக்கு கிடைக்காமல் போகும், அல்லது தாய்க்கு பிள்ளையால் கவலை ஏற்படும், அல்லது தாய்க்கும் மகனுக்கும் பகை ஏற்படும், மகளாக மகனாக பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் படிவாக பார்த்துக்கணும். சரி, எல்லாம் படிவாக சொல்லிட்டீங்களையா? எட்டில் சந்திரன் இருந்தால் கூடாது, சனியும் சந்திரனும் எட்டில் சேர்ந்திருந்தால் மிக மோசம். சில நோய்களை சொல்கிறேன், இதில் ஒரு நோய்கள் வாரத்துக்கு வாய்ப்பு. தொண்டை, குரல், சுவாசம், மூச்சு, அஸ்மா, நுரையீரல், வீசிங், டைஃபைட், டெங்கு, இந்த மாதிரி நோய்கள், நீரினால் சளித்தொல்லை, நீரினால் வரக்கூடிய வீசிங், அஸ்மா, இதெல்லாம் சந்திரனால் வரக்கூடிய நோய். சரி ஐயா, எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ பரிகாரம் என்ன, என்ன பரிகாரம் சொல்ல போறீர்கள்? முதலாவது, வளர்பிறை திங்கக்கிழமை சிவன் கோயில் அல்லது காளி கோயிலுக்கு போய் 108 தீபம் ஏற்றி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள். வளர்பிற திங்கள், சந்திரனுக்குண்டான கிழமை திங்கக்கிழமை, ரெண்டு சந்திரன் இருக்கும் உங்களோட ஜாதகத்தில். நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் வளர்புரை சந்திரனா தேய்புரை சந்திரனா. நீங்கள் புறக்கைக்குள்ளே இருந்த சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு பிறகு வாடுறது தேய்புரை சந்திரன், அமாவாசைக்கு பிறகு வாடுறது வளர்புரை சந்திரன். என்ன சந்திரன்னு தெரியுங்கோ. காளி கோயில் அல்லது சிவன் கோயிலுக்கு வளர்புறை சந்திரன், எப்போ வளர்புற சந்திரன், சந்திரன் வளர்புறையிலையும் தேய்புறையிலையும் இருக்குது, ரெண்டு வளர்புறை ரெண்டு தேய்புறை. வளர்புறையில் இருக்கக்குள்ள திங்கக்கிழமை, வளர்புறை திங்கக்கிழமை வந்து வளர்புறையாக இருக்கிற திங்கக்கிழமை சிவன் கோயில் அல்லது காளி கோயிலுக்கு போய் 108 நெய்தீபம் ஏற்றி பொங்கல் வைத்து வழிபாடு செய்து வந்தால் சந்திர தோஷம் நீங்கும் உண்டு. தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களை மதித்து அவர்களுக்கு உதவி செய்து வந்தால் சந்திரனால் ஏற்பட்ட தோஷம் உண்டு. உங்களோட அம்மாவுக்கும் நல்லதை செய்யுங்கோ, அல்லது அம்மா இல்லாத இடத்துல தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை மதித்து அவர் மனம் மகிழக்கூடிய விதத்தில் செயல்பட அவருக்கு மருந்து வாங்கி கொடுங்கோ, ஒரு புடவை வாங்கி கொடுங்கோ, மாத்திரைகள் வாங்கி கொடுங்கோ, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வாங்கும், இந்த மாதிரி வேலைகளை செய்தது. முக்கியமான பரிகாரம் என்னென்னா, ஈய பாத்திரம், பாத்திரத்தில் இருக்குது, அலுமினிய பாத்திரம் இருக்குது, சில்வர் பாத்திரம் இருக்குது, வள்ளி பாத்திரம் இருக்குது, இரும்பு பாத்திரம் இருக்குது, ஈய பாத்திரம்னு சொல்லுது, ஈயத்தினால் செய்தப்பட்ட பாத்திரம், அது பெரிய விலையில. ஈய பாத்திரத்தை வாங்கி 1 படி நெல்லை அதுக்குள்ளே போட்டு நல்ல வடிவாக அதை ஊற வைத்து கன்றுடன் கூடிய பசுவுக்கு தானம் செய்தால் இந்த தோஷம். ஈய பாத்திரத்தில் 1 படி நெல்லை ஊற வைத்து கன்றுடன் கூடிய பசுவுக்கு தானம் செய்தால் இந்த தோஷம் நீங்கும்.
இந்த மாதிரி சந்திர தோஷம் உள்ளவர்கள் சந்திராஷ்டம காலத்தில் கவனமாக இருக்கணும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.